பைக் அப்படி நிறுத்திட்டு உள்ள போயிட்டு கையெழுத்து போட்டு வெளியே வர்றாரு. சேஷன் வாசல்லே வச்சு அக்னிராஜ் படுகொலை செய்யப்படுகிறார். அக்னிராஜ் இந்த வழக்குல சேர்த்தது வந்து தான் பிரச்சனையே. அந்த வெறியோட உச்சமா பாத்தீங்கன்னாக்க பரமசிவம், ஆகாஷ், அழகு பாண்டியன் மூணு பேரையும் மதுரை கொலை பண்றாங்க. அது எப்படி கொலை நடந்துச்சோ அதே மாதிரி எல்லாம் சின்ன பசங்க தான். அக்னி பிரதர்ஸ்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணி டெய்லி அதில் இவனை ஒன்றா போடுறான் ஒன்றை போடுறான் ஒன்றை போடுறான்னு இப்படியா தகவல்கள் அதில் ஏறிக்கிட்டே இருக்குது. போலீஸுக்கு அப்போ கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருக்கலாம். எஸ்ஐ ராஜான்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ ஒருத்தர், டேய் இந்த சண்டியர் பாய்ஸி எவனா இந்த குரூப் வச்சுருந்தீங்க அத்தனை பேரை காலை உடச்சுட்டு மரியாதை கலைச்சிட்டு கொடுக்கணும் சொல்லுவார் தெரியுமா. திருப்பி எஸ்பி திருச்சி எஸ்பி ஒரு வார்னிங் கொடுக்குறாப்புல, அவருக்கே வார்னிங் போடுறானு திருப்பி டேய் ஓகே இருக்கு அப்படின்னு. இதில் என்னன்னா அக்னி பிரதர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா பல்லடம், தாராபுரம், திருப்பூர், கோவை எல்லா மாவட்டத்திலேருந்தும் லிங்க் ஆகுறாங்க. பள்ளிக்கூடத்து மாணவர்கள்லாம் இதில் இணைகிறாங்க அந்த குரூப்பில். மானாமதுரையில் 2020 ஒரு பிரிவினர் மைனர் மணி, வினோத் கண்ணன் இவங்க ஒரு டீம். அடுத்து மதுரையிலிருந்து மாணிக்கம் காமராஜர் காலனியை சார்ந்தவர், இவங்க வந்து ரெண்டு டீமும் தனித்தனியாக இருக்காங்க. இது ஒரு தீபாவளி செயல். ரெண்டு டீமுக்குள்ளே உள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்சியானது அது இன்னும் இத்தனை கொலைகளை தாண்டி போயிட்டு நான் இன்னும் தொடரும் இந்த கொலை தொடரும் அப்படின்னு தான் அவங்க பதவியேற்றம் செஞ்சுருக்காங்க. ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலாக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் முனைவர் RS தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தையே உலுக்கிய ஒரு நான்கு தரமான சம்பவம் சொல்லலாம், இல்லை அல்லது கொலைகளும் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா அக்னி பிரதர்ஸ் அப்படின்ற பேரில் கிரியேட் பண்ணி பல்லடம் சமீபத்தில் பல்லடத்துக்கு அருகில் வினோத் கண்ணன் என்ற ரவுடியையும் கொலை பண்ணியிருக்காங்க. இந்த அக்னி பிரதர்ஸ் யார், எப்படி இந்த பேர் வருது? ஒரு பிரச்சனை ஒன்று சொல்லுவாங்க கிராமத்து பழமொழி, ஒன்றுக்கு மொத்த பிரச்சனை ஊரே பற்றி எறியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த அக்னி பிரதர்ஸ் நடந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத பிரச்சனை எங்கேயே போயிட்டு நீ நீ வந்து ஒரு எஸ்பி கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசுகிற லெவலுக்கு இந்த பிரச்சனை ரேஸ் ஆகிட்டு 2020 ஒரு சாதாரண டாஸ்மார்க்கில் நம்ம எவ்வளோ ஒயின் ஷாப் பார்க்குறோம் போகிறோம் வர்றோம், டாஸ்மார்க்கில் போய் நண்பர்களானவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியுங்களா, தனியாக போவோம் வரக்குள்ளே ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸோடு வருவான், அவனுக்கு இவன் வாங்கி கொடுப்பான் இவனுக்கு வாங்கி கொடுப்பான், அப்புறம் ஃபோன் நம்பரை பகிர்ந்துக்கிடுவாங்க. அது ஒரு மாதிரியான நட்பு. உள்ளே போய் வம்ப வாங்கினது தான் நடந்த கூத்து. ரெண்டு டீமுக்குள்ளே உள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்சியானது அது இன்னைக்கு இத்தனை கொலைகளை தாண்டி போயிட்டு இத்தனை தாண்டிடுச்சு. மானாமதுரையில் 2020 ஒரு பிரிவினர் மைனர் மணி, வினோத் கண்ணன் இவங்க ஒரு டீம். அடுத்து மதுரையிலேருந்து மாணிக்கம் காமராஜர் காலனியை சார்ந்தவர், இவங்க வந்து ரெண்டு டீமும் தனித்தனியாக இருக்காங்க. இது ஒரு தீபாவளி செயல். தீபாவளிக்கு முன்னாடி மூணு நாள் வச்சுக்கோங்க, என் நினைவு சரியாக இருந்தால் அதுதான், மூணு நாளைக்கு முன்னாடி சும்மா தண்ணி அடிச்சுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் அந்த டேபிள் இந்த டேபிள் ஒரு கான்ட்ரவர்சி ரேஸ் ஆகுது. அங்கே சின்ன ஒரு கைகலப்பு அளவுக்கான அடிதடி, பாட்டிலால் அடிச்சுக்கிட்டாங்க, பெரிய இன்சிடெண்ட் ஆகிடல. அதில் சும்மா சின்ன சின்ன காயங்களோட எல்லாம் வெளியில் வந்துடுறாங்க. இதில் என்ன இப்போது இது ஒரு விதமான மோட்டிவேஷனை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. ரெண்டு பேருக்குமே உள்ளே ஒரு கனல் மாதிரி ரெண்டு டீமுக்குள்ளே எரிய ஆரம்பிச்சிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மைனர் மணிக்கு வந்து உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா அருள்நாதன் தான் அவரோட பேர். அப்போ மைனர் மணியும் வினோத் கண்ணனும் வந்து மானாமதுரை கோர்ட்டுக்கு எதிர்த்து அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் மாணிக்கம் டீமுக்கு வருது. ஆக்சுவலாக பார்த்தா ரெண்டு பேர் போட போகிறாங்கன்னு ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாவில் போய் மிரட்டுறாங்க, மாறி இது எல்லாருமே இப்போ சட்டக்குழுவி மாணவன் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டிருக்கான், ஆனால் அவனுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி ஒரு டேட்டாவே சொல்கிறாங்க. 20-24 எல்லாருமே போய் மாறி 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 இன்ஸ்டாவில் பேச இந்த மாணிக்க டீம் வந்து வினோத் கண்ணனும் மைனர் மணி என்கின்ற அருள்நாதனும் பேசிகிட்டு இருக்காங்க. தெரிஞ்சோன்னே 2021 ஜனவரி 9 இந்த சம்பவம் நடக்குது. அருவாள் கத்தியோட பூந்து இறங்குறாங்க சம்பவத்துக்கு. இறங்கினோன்னே வினோத் வந்து லேசான வெட்டுக்காயங்களோட தப்பிச்சு ஓடிடுறாப்புல. மைனர் மணி சம்பவ இடத்துலையே படுகொலை செய்யப்படுகிறார். இது எல்லாமே 20-24 பசங்க பண்ணது தான். சாதாரண ஒரு டாஸ்மார்க்கில் ஆரம்பித்தது, ஃபஸ்ட்டு மர்டர் மைனர் மணி நடக்குது. அந்த வழக்கில் என்ன செய்கிறாங்கன்னா 10 மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. 10 வந்து A9, அதை ஏன்னா அக்யூஸ் 9, ஒரு சட்டக்கல்லூரி மாணவன், அவர் பேர் அக்னிராஜ், அவரையும் அந்த வழக்கில் சேர்க்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இதில் பின்னாடி வர ஸ்டேட்மெண்ட்டில் அக்னிராஜ் அன்றைக்கி சம்பவத்தப்போ அந்த இடத்துல இல்லவே இல்லை, அவர் வீட்டில் இருந்தார் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். கபடி விளாண்டுக்கிட்டு இருந்தார், அவர் அங்கே போகவே இல்லைங்கிறது இன்னொரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஒரு சட்டக்கல்லூரி மாணவனை ஏன் வழக்கில் சேர்த்தீங்கன்னு சொல்லி பிரச்சனையும் அங்கே பெருசாக வெடிச்சிருக்கு. ஏன்னா இவர் இல்லவே இல்லை, நீங்கள் எப்படி சேர்த்தீங்க அந்த வழக்கில் போயின்னு. அது பொதுவாக சேர்த்துட்டாங்க. அதில் அக்னிராஜ் என்ன செய்கிறார், பெயில் வாங்குறாரு. என்ன சொல்லி பெயில் வாங்குறாருன்னா, எனக்கு எக்ஸாம் இருக்குது, லா காலேஜ் எக்ஸாம் இருக்குது எனக்கு அப்படின்னு அந்த ஆல் டிக்கெட்டு எல்லாத்தையுமே ஜட்ஜிக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணணும், நீதிபதி வந்து படிக்கிற இதுக்கெல்லாம் வந்து சில
அதாவது கொலை செஞ்சால் யாராக இருந்தாலும் ஏற்றுப்பாங்க, விடமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அக்யூஸ் 9 10 பேரில் 9 ஆளாக சேர்த்துருக்காங்க. ஆனால் சம்பவ இடத்துல இருந்தது 4 பேர் தான்னு ஐ விட்னஸ் எல்லாருமே சொல்லியிருக்கிறது. 4 பேர் தான் இருந்தாங்கன்னு. அப்போ 9 பேர் எப்படி வந்தாங்க, 10 பேர் இப்படி வந்தாங்க? அப்போ ஏன் 9 இந்த பையனை வந்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி ஜட்ஜு பெயில் விடுறாரு. இப்போ பரிச்சை இது அப்படின்னு கண்டிஷன் பெயில் விடுறாரு. அதாவது 1 வந்து பெயிலில் வெளில வர்றாரு. கண்டிஷன் பெயில், மானாமதுரை காவல் நிலையத்தில் தினமும் காலையில் கையெழுப்பு விடணும். இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல கையெழுத்து போடுறது 5வது நாள். கண்டிஷன் போட ஆரம்பித்ததுலேருந்து 5வது நாள் இவர் பைக்கில் போகிறாரு கையெழுத்து போடுறதுக்கு. அப்போ மைனர் மணியோட நண்பர்கள் போலீஸ் ஸ்டேஷன் எதிரவே அக்னிராஜை படுகொலை செய்கிறாங்க. காவல் நிலையம் இந்த கையெழுத்து போட போனார் இல்லையா, காவல் நிலையம் பைக்கை அப்படி நிறுத்திட்டு உள்ளே போயிட்டு கையெழுத்து போட்டு வெளியே வர்றாரு. ஸ்டேஷன் வாசல்லே வச்சு அக்னிராஜ் படுகொலை செய்யப்படுகிறார். அக்னிராஜ் இந்த வழக்கில் சேர்த்தது வந்து தான் பிரச்சனையே, ஏன்னா வழக்கில் அவருக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி பிற்பாடு உள்ள சில ஆதாரங்கள்லாம் சொல்கிறாங்க. அக்னிராஜ் ஏன் அவங்க கூட செஞ்சாங்க, இவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாகுது. ரெண்டாவது அவங்க சொந்தக்காரவங்க மற்றும் அக்னிராஜுக்கு வந்து நிறைய நண்பர்கள் எல்லார்ட்டையும் பழகிறது, லா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் ஊருக்குள்ளேயும் எல்லார்ட்டையும் பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும். பொதுவாக லா காலேஜ் படிக்கிறவங்க, MBBS படிக்கிறவங்களெல்லாம் ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் சேர்ந்துப்பாங்க. காரணம் அது ஒரு மாதிரி ஒரு கெத்தாக இருக்கும். ஊரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து உறவுக்காரங்களும் கொஞ்சம் உண்டு, புள்ளி அநியாயமாக கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அக்னி பிரதர்ஸ்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணி டெய்லி அதில் இவனை ஒன்றை போடுறேன்னு இப்படியா தகவல்கள் அதில் ஏறிக்கிட்டே இருக்குது. போலீஸுக்கு அப்போ கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருக்கலாம், அலர்ட்டாக இருந்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருந்துருக்கலாம். இந்த மாதிரி வரக்குள்ள சின்ன பசங்க தான், போலீஸ் என்ன நினச்சிட்டாங்க, எல்லாம் பொடி பசங்க என்ன பண்ணுற போகிறானுங்கிற ஒரு மனநிலை போலீஸுக்கு உருவாகிருக்கு. ஆனால் கூப்பிட்டு பேசியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை ரேஸ் ஆகியிருந்திருக்காது. என்னென்னா குற்றமே செய்யலை அக்னிராஜ், அவனை வழக்குலையும் சேர்த்து அவனை கொலையும் பண்ணிட்டாங்களே, தலையை சிதைச்சி அறுத்து கொலை பண்ணிட்டாங்க, ரொம்ப ப்ரூட்டல் மர்டர் அது. அக்னிராஜ் கொலை செய்யப்பட்டதும் இந்த இன்ஸ்டாகிராமில் டெய்லி இங்கே மாற்றி அங்கே மாற்றி இங்கே மாற்றி அங்கே மாற்றி பயங்கர கலவரம். திருப்பி எஸ்பி திருச்சி எஸ்பி ஒரு வாட்டி வார்னிங் கொடுக்குறாப்புல கமிஷனர், ஏ என்ன இதுமாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கடா அப்படின்னு அவருக்கே வார்னிங் போடுறானுங்க திருப்பி, டேய் ஒழுங்காக இருந்துக்கு அப்படின்னு. காரணம் சின்ன பசங்க பயமரியாது, இளங்கன்று பயமரியாது. அந்த நண்பனை கொண்டுட்டாங்கிற வெறியில் வந்து இவங்களை ஒன்றுமே பண்ண முடியல. லோக்கல் போலீஸ் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்துருக்கணும். உறவுக்காரவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் என் பையனை சேர்த்துட்டாங்க கொலையும் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வெறி அதிகமாயிட்டு, அந்த வெறியோட உச்சமாக பார்த்தீங்கன்னாக்க பரமசிவம், ஆகாஷ், அழகு பாண்டியன் மூணு பேரையும் மதுரை கொலை பண்ணுறாங்க. ஒரு ஒரு இடத்துல வச்சு அதேமாரி தலையை சிதைச்சி ரெண்டாக வெட்டி முகத்தை, அது எப்படி கொலை நடந்துச்சோ அதேமாரி. மதுரையில் ஒருத்தர் வந்து இந்த கூடையை பிரிச்சுட்டு உள்ளே வரைங்கலாம் அடித்தாங்க உள்ள மட்டை. எல்லாம் சின்ன பசங்க தான், யாரும் பெரிய ஆளுகள்லாம் கிடையாது. இப்படியே பார்த்தோன்னா வினோத் கண்ணன் மட்டும் எஸ்கேப், இதுக்கு மேலே இங்கே ஆகாது அப்படின்ட்டு அவர் மட்டும் ஓடிடுறாப்புல. ஓடினப்போ 8/8/2024 காலைல 8 மணிக்கு 8:30 மணிக்கு அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. இவர் அங்கே போய் ஒரு பேக்கரில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. யார், வினோத் கண்ணன் ரவுடியா, பல்லடத்தில் போய் பல்லடத்தில் பேக்கரில் வேலை பார்த்துட்ருக்காரு. கரெக்டாக 8:30 மணிக்கு போந்து இவர் அட்டன் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா அக்னி பிரதர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா பல்லடம், தாராபுரம், திருப்பூர், கோவை எல்லா மாவட்டத்திலேருந்தும் லிங்க் ஆகுறாங்க. பள்ளிவடத்து மாணவர்கள்லாம் அதில் இணைகிறாங்க அந்த குரூப்பில். அப்போ இடையில கூட இந்த எசக்கி ராஜான்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ ஒருத்தர், டே இந்த சண்டிகர் பாய்ஸ் எவனா இந்த குரூப் வச்சுருந்தீங்க அத்தனை பேர் காலை உடச்சுட்ருக்கணும், மரியாதை கலைச்சிட்டு கொடுக்கணான்னு சொல்லுவார் தெரியுமா? அந்தமாரி யாராவது ஒருத்தர் இதை வான் பண்ணியிருந்தாலே இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்திருக்காது. கிட்டத்தட்ட 4 மடர் ஆகி போச்சு இது வரைக்கும், இன்னும் தொடரும்னு போட்டிருக்காங்க. அக்னி பிரதர்ஸ் வேட்டை தொடரும்னு அந்த ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி போட்டிருக்கு. இப்போ கூட காவல்துறை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இதை இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும். அதெல்லாம் குடும்பத்தில் கூட பேசணும், இதை ஸ்டாப் பண்ண சொல்லி. ஏன்னா 4 போச்சு, அப்புறம் ஆப்பரண்ட்லேருந்து அவங்க ரேஸ் ஆனால் இந்த சைடு போயிட்டு தானே இருக்கும். அதனால் படிக்கிற மாணவர்கள், புத்தகத்தை கையில் இருந்தவர்கள் கத்தியை ஏந்து வச்சு அக்னி பிரதர்ஸ் அவர் அக்னிராஜ் கொலையே பண்ணலைங்கிற அளவுக்கு தான் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. க்ரைம் ரிப்போர்ட்டர்ஸும் அதான் பேசுகிறாங்க. சரி, வழக்கில் சேர்த்துட்டாங்க, அது காவல்துறை செய்த தப்பு. சம்பவ இடத்துல 4 பேர் இருந்தால் எதுக்கு 10 பேர் இப்படி சேர்க்கணும், அது செஞ்சு தப்பு. ஒருத்தர் ஒருத்தராக கனெக்ட் பண்ணி சேர்த்துட்டாங்க. சேர்த்த பிறகு இப்போ இந்த அக்னி பிரதர்ஸ் இவங்க ஆரம்பித்தது குரூப் குழு ஆரம்பித்தது இன்னும் 4 பேர் தான். ஆனால் இன்றைக்கி அது நிறைய பேர் இருக்காங்க அந்த ஐடியில். நான் இன்னும் தொடரும், இந்த கொலை தொடரும் அப்படின்னு தான் அவங்க பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. காவல்துறை தான் உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்கணும், எடுத்து காம்ப்ரமைஸ் தான் பேசணும். பீஸ் மீட்டிங் பேசுவாங்க, கலெக்டர் கூட பேசுவார் பீஸ் மீட்டிங். இப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்புறம் காவல்துறை கடைசியாக துப்பாக்கி எடுக்க நேரிடும். இதெல்லாம் பல சங்கடங்களை உருவாக்குவதற்குள்ளேயே இந்த அக்னி பிரதர்ஸ் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கட்டி தென் மாவட்டத்தை அமைதி நிலை கொண்டு வரணுங்கிறத கேட்டு
இப்போது தனது நண்பன் கொலை செய்யப்பட்டதற்காக அக்னி பிரதர்ஸ் என்ற ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி அந்த ரிவெஞ்சுக்காக இந்த கொலை பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கொலையை நம்ம ஆதரிக்க முடியாது, யார் கொலை செஞ்சிருந்தாலுமே ஆதரிக்க முடியாது. ரெண்டு பக்கமும் சொல்கிறேன், அந்த பக்கத்துலேயும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு, அதுவுமே நம்ம ஆதரிக்க முடியாது. டாஸ்மார்க்கில் போய் தண்ணி அடித்தோமா, இப்போ ஊறுகாய் இணைக்கணுமா, வீட்டுக்கு போனோமான்னு இருந்திருக்கணும், அங்கே போய் விரோதத்தை வளர்த்துக்கிட்டு. பெரும்பாலும் டாஸ்மார்க்கை எல்லோரும் கொஞ்சம் வம்பு வேண்டாங்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அங்கே எப்படியாவது உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து ரேஸ் ஆகிடும், ஒரு வார்த்தை ஒன்று மாறும், சண்டை வரும். மது குடித்த பிறகு அது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது போய் குடித்து இன்றைக்கி எத்தனை உயிர்கள் போயிருக்கு அதில் பாருங்கள், இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் ஒன்றுன்னு போயிட்டுருக்கு. அதனால் அது இளைஞர்கள் வந்து படிப்பு வழியாக தான் நம்ம எம்பவர்மெண்ட் அடையணும், அதிகாரத்துக்கு வர்றதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது எஜுகேஷன் வைஸ் தான் எம்பவர்மெண்ட் ஆகணும். நம்ம கொலை பண்ணுறதுனால எந்த தீர்வும் கிடைக்காது, அதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே கிடையாது. தூக்கு தண்டனை மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை, அது தீர்வே ஆகாது. இல்லை, அது தீர்வு இல்லை. அதுக்கு எப்படி ஒரு உயிர் எடுத்துகிட்டா எப்படி தீர்வாகும்? அதுக்கு பலிக்கு பலி தீர்வாகாது. சாந்தமாக இருந்து பொறுத்து தான் போகணும். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொண்ணும் புகழ தகை, வள்ளுவன் சொன்னது. பொறுத்து போகிறவனுக்கு தான் எல்லாமே பொண்ணும் புகழ தகன்னா. உறுத்தல் என்றால் தண்டித்தல், அவனுக்கு ஒரு நாள் தான் சந்தோஷம். பொறுத்து போகிறான் பற்றியா பொண்ணும் புகழ தகை, இந்த உலகமே அவனுக்கு வைக்கப்படும். இன்னொரு குரலில் தெய்வத்தோடு ஒப்புக்குழல்ங்கிறான், சரி கடவுளுக்கு சமமானவன் ஆயிடுவாடா நீ அப்படின்றான். அதனால் பொறுத்தாரே பூமி ஆழ்வார், பொறுத்து இருந்து தான் வாழணும். அதாவது இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, எக்ஸ் வலைதளம், இந்த ஆப் எல்லாத்தையுமே சைபர் கிரைம் கொஞ்சம் கவனிக்கணும். அந்தந்த மாவட்டங்களில் நிறைய பார்க்குறோம் சண்டை வருது. இப்போ நம்ம பேசுகிற வீடியோவிலே கீழே கமெண்ட் பாக்ஸில் வாய்க்கு வந்து இப்படி எழுதுறாங்க, பிடிச்சா பாருங்கள்ட்டி தள்ளிவிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதானே. அதை எடுத்து திட்டி, இதை எடுத்து திட்டி, அதுக்கு பதிலுக்கு பதில் திட்டிக்கிட்டே போனால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? இப்போ நான்லாம் கமெண்ட் பாக்ஸை பார்க்குறதே இல்லை, நீ என்ன வேணால் திட்டே போ, அதை பற்றி அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உனக்கு புரிஞ்சால் புரிஞ்சுக்கோ, இல்லை தூக்கி எஞ்சிட்டு போயிடுன்னு. ஆனால் கமெண்ட் பாக்ஸ் போய் இப்போ பதில் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? சண்டை தானே வரும், கான்ட்ரவர்சி தானே வரும். அதேமாதிரி இப்போ மயிலாடுதுறை இருக்குல்ல, அங்கே ஒரு குழந்தை நடந்துச்சு, இதே தான் இன்ஸ்டாகிராமில் நடந்துச்சு. அஜித்குமாருங்கிற பையன் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதாகி வாடா பார்த்துடலான்னு சொல்லி கடைசி மாயவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு இவர் போய் இறங்கி படுகொலையே ஆகிட்டு, அது ஒரு கம்யூனல் படுகொலைன்னு வச்சுங்க, ஜாதி ரீதியான படுகொலை. சொல்கிறேன், இந்த நம்மளுடைய அதிநவீன டெக்னாலஜி எல்லாமே நம்மளை வளர்ப்பதற்கும் நம்மளை செம்மைப்படுத்துவதற்கும் தான் இருக்கணும். சாதியை வளர்க்குறதுக்கோ, நம்மளுடைய மொராலிட்டியை, நம்ம கோபத்தை தவறான வழிகளை வழிவகுத்துறதுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம கற்றுக்க வேண்டியது. கூகுளெலாம் நல்ல ஒரு திறமை, இன்னொரு டீட்டெயில் ஒன்று எடுத்து படிக்கலாம், அதுக்கு தான் பயன்படுத்தணும். அதில் போய் நம்ம அக்னி பிரதர்ஸ்னு குரூப் ஆரம்பித்து ரிவெஞ்ச் எடுக்கிறது தப்பு தான், தப்பு தான். ஒரு கொலை, இப்போ அக்னிராஜ் படுகொலை செய்யப்பட்டது, நான் அதை வரவேற்க முடியாது. யா எந்த பக்கம் கொலை நடந்தாலும் தப்பு தான், ஆனால் அது சட்டத்தின்பால் நின்று தான் நம்ம தீர்வு வாங்கிக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நடப்பு சம்பவம் குறித்து பல தகவல்கள் பரிந்துரைக்க மிக்க நன்றி. நன்றி.